மாறன் வீரா சீரியல் செப்டம்பர் 20 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம வள்ளி வந்துட்டு வீட்டுக்கு புது பொருள் கொண்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ மாறன் கேட்குறாரு, ஏற்கனவே வீட்டில் 100 பேருக்கு சமைக்கிறதுக்கு ஏனோ இருக்குது, இப்போ எதுக்கு நீ புதுசாக வாங்குற அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, நேற்று அப்பா சொன்னதை கேட்டியா இல்லையா, இது மாதிரி நீயும் வீராவும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதனால தான் இந்த புது பொருள் எல்லாம் வாங்கியிருக்கேன். இனிமே படணும், கொஞ்ச நாளில் பிரச்சனையெல்லாம் சரியாகிடும், சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாறன் சொல்கிறாரு, வீரா சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு உங்கள் யாருக்குமே கொடுத்து வைக்கல அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அதுக்கென்னடா, என் மருமக சமைக்கிற சாப்பாட்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு. அப்போ மாறன் நினைக்கிறாரு, அவள் சோத்தில் விஷம் வைக்காமல் இருந்தால் சரி எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வள்ளி கேட்குறாங்க, என்ன மாறா என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, இல்லை வீரவோட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு உங்கள் யாருக்குமே கொடுத்து வைக்கல, இல்லை அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ பக்கத்தில் பாத்திர கடைக்காரரு, அம்மா எனக்கு காசு கொடுத்தா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு. வள்ளியும், இந்த காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுத்து நேராக அவங்க கிட்டே கொடுக்க, அவரும் காசை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. போனதோட நம்ம வள்ளி வந்துட்டு ஜாமானெல்லாம் எடுத்து ஒரு கவலுக்குள்ளே வச்சு நேராக மாறனோட கையில் கொடுக்குறாங்க. அப்போ மாறன் வாங்குறாரு. அப்போ டக்குன்னு வள்ளி நேராக மாறனை பார்த்து, சரி நேற்று சந்தோஷமாக இருந்தியா, வீரா உன ஏற்றுக்கிட்டாலா அப்படின்னு கேட்க, அப்போ மாறன் சொல்கிறாரு என்ன கேட்குற அப்படின்னா. அப்போ வள்ளி கேட்குறாங்க, என்னடா சொல்கிற, நேற்று ஹாப்பியாக இருந்தியல்ல, வீரா உன ஏற்றுக்கிட்டால அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்கிறாரு, அவ ரொம்ப சந்தோஷமாக இருந்தா, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு. அப்போ மாறன் நினைக்கிறாரு, எப்படா தலையில் தலைவாணி வச்சு அழுத்தி என்னை கொல்ல போகிறான்னு பயந்துக்கிட்டே நைட்டு தூங்கிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு மாறன் மனசில் நினைக்கிறாரு. அப்போ வள்ளி இந்த பக்கமாக, அப்பாடா எங்கே உன்னைய வீரா ஏற்றுக்க மாட்டாளோன்னு நினச்சேன், நல்ல வேலை அவள் ஒன்று ஏற்றுக்கிட்டா, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி பொம்பளை குழந்த தவந்து விளையாட போகுது அப்படின்னு வள்ளி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்ம தலைமுறையில் பொன் குழந்தையே இல்லை தெரியுமா, பொன் குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் நமக்கு, இதான்ப்பா ஃபஸ்ட்டு பெண் குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொன்னதோட இது கேட்டதோட மாறன் கேட்குறாரு, என்னத்தை நீ சொல்கிறத பார்த்தா குழந்தைக்கு பேரெல்லாம் வச்சுருப்போ போல அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, பேர் ஏன்டா நான் யோசிக்கணும், அதான் உங்கள் அம்மாவோட அழகான பேர் இருக்குல்ல அந்த பேரையே நான் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாறன் நினைக்கிறாரு, அத்தை இருந்தாலும் ரொம்ப ஓவராக தான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு, அங்கே எனக்கு என்ன அடி கிடைக்குதுன்னு எனக்கு தானே தெரியும், நைட்டு தூங்கும் போதெல்லாம் தலைவணியை வச்சு கொன்னுருவாளோன்னு பயந்துக்கிட்டே தூங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறா, உனக்கு பிறக்க போகிற குழந்த உங்கள் அப்பா இருக்கான்னு அவனோட மடியில் ஏறி உட்காந்துக்கிட்டு, எங்கள் அப்பாவையா நீ அடித்த, எங்கள் அப்பாவையா திட்டுன அப்படின்னு ரெண்டு சாத்து சாத்தணும், அதோட உங்கள் அப்பா உனக்கு கொடுக்காத அன்பை அந்த குழந்தைக்கு கொடுக்கணும், இது எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு வள்ளி சொல்லிக்கிட்டே இருக்க, இதை கேட்டுட்டு மாறன் நினைக்கிறாரு, இருந்தாலும் அத்தை கொஞ்சம் ஓவராக தான் இமேஜின் பண்ணுது அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. மாறன் நேராக வள்ளிக்கிட்ட, இங்கே பாருத்த நீ நினைக்கிறது எல்லாமே நியாயம்தான் அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஏன் மாறா நான் இதெல்லாம் நினைக்கக்கூடாதா, இங்கே பாரு வீரா எங்கே உன்னை புருஷனாக ஏற்றுக்க மாட்டாளோன்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவள் உன்னை ஏற்றுக்கிட்டா எனக்கு அது போதும், இனிமே நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருப்பீங்க, சீக்கிரம் உங்கள் அப்பாவும் உன்னை ஏற்றுப்பாரு, அந்த கண்மணியும் நல்லபடியாக குடும்பத்தை நடத்த ஆரம்பிச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் கேட்குறாரு, ஏற்கனவே கண்மணி அக்கா நல்லா தானே இருக்காங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இல்லை மாறா நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறனும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ வள்ளி சொல்கிறாங்க, சரி இந்த பொருளெல்லாம் சீக்கிரம் மாடிக்கு எடுத்துகிட்டு போ, உங்கள் அப்பா வந்து பார்த்தாருன்னா அதுக்கு வேற திட்டு வர அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக மாடிக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா இன்னும் வீரா தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மாறன் நினைக்கிறாரு, விடிய விடிய என்ன தூங்க விடாம பண்ணிவிட்டு நீ ஜாலியாக தூங்குறியா அப்படின்ட்டு, இரு உன்னை எப்படி கலப்புறதுன்னு தெரியும் அப்படின்னு அங்கே அவர் கொண்டுட்டு வந்த ஜாமான டோப்புன்னு போடுறாரு. டோப்புன்னு சத்தம் கேட்டதோட வீரா டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்போ மாறன் நினைக்கிறாரு, நைட்டு எந்த போர்ஷனில் படுத்தாலோ அதே மாதிரி முறைச்சிக்கிட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்காளே அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, சாரி வீரா நீ தூங்குறத நான் கவனிக்கல அப்படின்னு. வீரா கேட்குறாங்க, சரி சரி அப்படின்னு சொல்ல, வீரா கேட்குறாங்க, இது என்ன ஜாமனெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, எதுக்கு பாத்திர கடை போட போறியா அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, இதான் அப்பா தான் வந்துட்டு வீட்டில்
யாரையுமே வந்து நம்ம கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல, அதனால தான் அத்தை வந்துட்டு ஜாமானெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க, இதே ரூம்ல தான் வச்சு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, பெட்ரூம்லயே வச்சு சாப்பிட முடியுமா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, வேற வழி என்ன பண்றது, உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ பாட்டுக்கு அங்கேயே இருக்க வேண்டியதுனால அதை விட்டுட்டு நடிக்கிறேன் துடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இருந்துகிட்டு ஏன் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாறன் நினைக்கிறாரு என்ன பாத்துக்க போறா அப்படின்னு. அப்ப வீரா மாடியில இருந்து இறங்கி வரும் பொழுது அந்த கொஞ்சம் பொட்டு வச்சிருக்காங்கல்ல அதை கலைச்சி விட்டுட்டு பூவையும் கலைச்சி விட்டுட்டு அங்கே அந்த மாடியில இருந்து நடந்து வராங்க. ஸோ இதை வந்து நம்ம வள்ளி பார்க்குறாங்க. வீரா நடந்து வர்றதை பார்த்துட்டு வள்ளி இங்கேருந்து ஓடி போய் வா வீரா அப்படின்னு சொல்ல வள்ளி சொல்கிறாங்க, நைட்டு லேட்டாக தூங்குனியா, அதான் வந்துட்டு லேட்டாக கிளம்பிட்டியோ அப்படின்னு. அப்போ வீரா வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிக்கிறத பார்த்துட்டு வள்ளி சொல்கிறாங்க, ஐயோ அழகாக வெக்கப்படுற சமத்து அப்படின்னு. அப்போ வள்ளி நேராக வீரா கிட்ட, நான் கேட்குறேன்னு தப்பை நினச்சிக்காத, நைட்டு சந்தோஷமாக தானே இருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வைக்கப்பட இதை பார்த்துட்டு வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் குழந்தை சத்தம் கேட்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்துட்டு வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வள்ளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீராவை அனுப்புகிறாங்க. வீரா போயிட்டு நேராக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. கிச்சனில் ஆல்ரெடி சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு. யார் சமைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா வள்ளியும் வள்ளியோட அத்தையும் தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீரா வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து வராங்களா அப்பன்னு பார்த்து வள்ளி இங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு நேராக வீரா கிட்ட, வீரா எங்கம்மா போகிற அப்படின்னு கேட்க வீரா சொல்கிறாங்க, சமைக்கிறதுக்கு தான் அத்தை அப்படின்னு. வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒன்றா சேர்ந்து சமைச்சா அவர் பேசுவார், அண்ணன் பேசுவார், அதனால உனக்கு பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இந்த வீட்டில் ரெண்டு சமயக்கட்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு அந்த ராஜேஷோட அம்மா இருக்கிறதுனால தான் கண்மணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டா கண்மணி எப்பவும் போல பழையபடியாக நல்ல பிள்ளையாக மாறிடுவா, ஆனால் இந்த ராஜேஷோட அம்மா தான் கண்மணிக்கு சாவி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, கண்மணி புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க வள்ளியம்மா, அதான் நான் வந்துட்டேன்ன, கண்மணியை கண்டிப்பாக நல்வழிப்படுத்துவேன், அவளை ராகவனோட சேர்ந்து நல்லபடியாக வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு வள்ளி சொல்கிறாங்க, நீ தான் வந்துட்டியல்ல, இனிமே எனக்கு என்ன கவலை, நீ கண்டிப்பாக இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. வீரா வந்துட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீரா போயிட்டு நேராக, என்ன கண்மணி மார்னிங் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க கண்மணி எதுவுமே பேசவே இல்லை. அப்போ வீரா கேட்குறாங்க, ஏன் கண்மணி என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு. அப்போ ராஜேஷோட அம்மா நேராக வீரா கிட்ட, இங்கே பாரு வீரா, உங்ககிட்ட பேசுனா அந்த பெரியவர் எங்களை தான் பேசுவார், அவர் மேலே நாங்கள் மதிப்பும் மரியாதையுமா இருக்கோம், அதனால அவர் சொல்கிறத நாங்கள் கேட்டு நடப்போம், அவர் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதே மாதிரி உங்ககிட்ட நாங்கள் பேச மாட்டோம், இங்கே வேலை என்னமோ அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்கே தேவையில்லாமல் வந்துட்டு எங்களுடைய விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் கண்மணி எப்படி மருமகளோ அதே மாதிரி நானும் தான் இந்த வீட்டோட மருமகன், அவள் எப்படி புருஷனுக்கு சமைக்கிறதுக்கு ஆசைப்படுறாளோ அதே மாதிரி நானும் என் புருஷனுக்கு சமைக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டேனா அப்படின்னு கேட்க ராஜேஷோட அம்மா கேட்குறாங்க, என்ன சம உரிமையை பயன்படுத்துறியா அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, நான் ஏன் உரிமையை சொன்னேன், கண்மணிக்கு எந்த அளவுக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்கோ அதே உரிமையை எனக்கு இருக்கணும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, நான் வந்துட்டு கிச்சனுக்கு வராத வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா கண்மணி பக்கத்தில் போயிட்டு, இங்கே பாரு நான் காஃபி போடணும் என் ஹஸ்பண்டுக்கு, ஒரு பேனலை கொடு அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, எதுவுமே இல்லை எல்லாம் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு அடுப்பில் வந்துட்டு குக்கரை தூக்கி வைக்கிறாங்க. அப்போ கண்மணி போயிட்டு, நான் வந்தேன் அப்படிங்கிறதுக்காக நீ எடுத்து வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு கண்மணி வந்து பாட்டு பாடிக்கிட்டு காஃபி போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சட்டி எடுத்து வச்சு பால் எடுத்து ஊற்றுறதுக்கு ஊற்றிட்டு நேராக கண்மணி கிட்ட, லைட்டர் எங்கே அப்படின்னு கேட்க கண்மணி முறைக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, ஏன் முறைக்கிற, நான் மேட்ச் பாக்ஸே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்து வைக்கிறாங்க. பார்த்து வச்சுட்டு அடுத்து சீனி எடுத்து போடுறாங்க. சீனி எடுத்து போடும் பொழுது இது காதலோட இது பாசத்தோட அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக சீனியை போட இதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிறாங்க அந்த கண்மணி. அதுக்கப்புறம்
வீரா வந்துட்டு அதில் தூளையும் எடுத்து போட்டு வடிகட்டி வெளியில் கொண்டு வராங்க. என் புருஷனுக்காக ஆசையாக இந்த காஃபியை போட்டிருக்கேன் அப்படின்னா. இன்னொரு பக்கம் மாறன் வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் சம்மதம் இல்லாமல் தாலி கட்டுன ஒருத்தனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறையவே நியூஸ் இருக்குது. இதையெல்லாம் பார்த்ததோட மாறனுக்கு பயம் அதிகரிக்குது. என்னடா இது எல்லாத்துலேயும் இப்படி போட்டிருக்கே, ஒருவேளை வீரமும் நம்மளை இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது, இவள் எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா, ஒருவேளை நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காளோ அப்படின்னு மாறனுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. அப்போன்னு பார்த்து நம்ம வீரா இங்கேருந்து காஃபி கொண்டு வராங்க. காஃபி கொண்டு வந்து நேராக மாறனுக்கு காஃபி கொடுக்குறாங்க. அப்போ வீரா நேராக மாறன் கிட்ட காஃபியை கொடுங்க அப்படின்னு சொல்ல மாறன் காஃபியை வாங்கும்பொழுது டக்குன்னு யோசனை பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு இல்லை வீரா பரவாயில்ல நீ குடி அப்படின்னு சொல்ல வீரா சொல்கிறாங்க, பரவாயில்ல உனக்காக எவ்வளோ ஆசாசியாக போட்டு வந்திருக்கேன் குடி அப்படின்னு சொல்ல அப்போ மாறன் சொல்கிறாரு இல்லை பரவாயில்ல வீரா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்க மாறன் வந்துட்டு அந்த காஃபியை குடிக்கிறாரு. அப்போ பயந்துக்கிட்டே குடிக்கிறாரு. அப்போ வள்ளி இங்கேருந்து வந்துட்டு என்ன மாறா பொண்டாட்டி கையால் காஃபி குடிக்கிறியா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்ல இதை வந்து கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் வந்து எட்டி பார்க்குறாங்க. ராஜேஷோட அம்மா கண்மணிக்கிட்ட கேட்குறாங்க என்னடி நடக்குது இங்கே கூட்டு, ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா உன் தங்கச்சி அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க ஆமாம் இவன் எதுக்காக இப்படி பண்ணுறானே தெரியல, சொந்த அண்ணனையே கொன்னவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து கூத்தடிக்கிறாளே, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோபத்தில் நிற்கிறாங்க. ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க நான் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவள் சுத்தமாக கேட்கவே மாட்டேங்கிறான், என்ன இன்டென்ஷனோட வீட்டுக்கு வந்திருக்கான்னு எனக்கு புரியல, நான் பழி வாங்குறதுக்காக வந்திருக்கேன் ஆனால் அவன் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கா போல, நான் விடமாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு உன் தங்கச்சின்னு என்னை பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தியன்னா கண்டிப்பாக உனக்கு தான் பிரச்சனை, நீ செய்ய போகிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவள் தடைக்கல்லாம் வந்து நிற்பாள், அதனால நீ கண்டிப்பாக அவளை இந்த வீட்டு விட்டு சீக்கிரம் அனுப்பி தான் ஆகணும், உன் தங்கச்சி அப்படின்னு தயவு செஞ்சு பழிவாங்குற எண்ணத்தை விட்டுறாது அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க அத்தை எப்படி நான் பழிவாங்குற விஷயத்தை விடுவேன், கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நான் நிம்மதியாக இருக்கே விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க என்ன நீ மாறிட்டியோ அப்படின்னு நினச்சேன், என்ன நீ பழைய கண்மணியாக தான் இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறமா மாறன் வந்துட்டு காஃபி குடிக்க அப்போ வீரா வந்துட்டு காஃபி டம்ளரை வாங்கி என்னங்க இந்த டம்ளரில் நான் வந்துட்டு கழுவாமல் மறுபடியும் காஃபி எடுத்து குடிக்க போகிறேன், ஏன்னா இது நீங்கள் குடிச்சிட்டு கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்ல மாறனுக்கு நெஞ்சு வழியே வந்துடும் போல, என்னடா இது இவை இப்படி பேசுகிறாளே அப்படின்னு. அப்போ நம்ம வள்ளி வந்துட்டு நேராக மாறனை பார்த்து மாறா நீ ரொம்ப கொடுத்து வச்சவடா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறனும் சரித்த கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்ல மாறன் நினைக்கிறாரு இவை எதுக்காக இப்படி நடிக்கிறா அப்படின்னு, யாரை வெறுப்பேற்றுறதுக்காக இப்படி பண்ணுறா அப்படின்னு மாறனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஒருவேளை பாசமாக இருக்க மாதிரி இருந்து என்னை போட்டு தள்ளுறதுக்காக எதுவும் திட்டம் போடுறாளோ அப்படின்னு. இன்னொரு பக்கம் வீரா வந்துட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு மறுபடியும் மதியான சமையலுக்காக சமைச்சிக்கிட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் வராங்க. அப்போ கண்மணி இங்கேருந்து வந்துட்டு ஏய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க அப்போ வீரா சொல்கிறாங்க என்ன பண்ணுறேன் மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க இங்கே பாரு நாங்கள் மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண வேணாமா அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க இங்கே பாரு நான் இப்போ தான் ஆரம்பித்தேன் 11 மணிக்கு, நீ ஒரு 11:30 ஆரம்பித்தா கூட டக்குன்னு சாப்பாடு முடிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்கிறாங்க இங்கே பாரு மாமா தான் உன்னை கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, காலையில் ஏதோ நீ காஃபி போடுறதுக்காக வந்த, இப்போ மறுபடியும் இதுக்கு நீங்கள் வந்திருக்கா மரியாதையாக வெளியில் போ அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க இங்கே பாரு கண்மணி உனக்கு இந்த வீட்டில் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் உரிமை இருக்குது, அதனால நீ என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு உனக்கு எந்த வித ரைட்ஸும் கிடையாது, ஒரே ஒரு ரைட்ஸு ராமச்சந்திரனுக்கு மட்டும்தான் இருக்குது, இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறதுக்கு ராமச்சந்திரனுக்கு மட்டும்தான் வந்துட்டு ரைட்ஸ் இருக்குது, உனக்கு எந்த வித ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க கண்மணி இதுக்கு மேலேயும் இவகிட்ட பேசி எந்த வித பிரயோஜனமும் இல்லை, நம்ம நேராக வந்துட்டு ராமச்சந்திரன்கிட்ட விஷயத்தை சொல்லுவோம் அவர்கிட்ட இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு கண்மணியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்து வள்ளி அந்த இடத்துக்கு வராங்க. வள்ளி அந்த இடத்துக்கு வந்துட்டு நேராக கண்மணியையும் வீராவையும் பார்த்துக்கிட்டு சரியான போட்டி, வீராவுக்கு கண்மணியால் எந்தவித பதிலும் சொல்ல முடியலை, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து ராமச்சந்திரன் அங்கே வராரு. ராமச்சந்திரன் வந்துட்டு கண்மணிக்கு வீராவுக்கும் நடக்கிற வாக்குவாதத்தை பார்த்துட்டு
ராமச்சந்திரன் நேரா வள்ளியை கூப்பிடுறாங்க. வள்ளி அவங்க இங்கேருந்து போயிட்டு சொல்லுண்ணா அப்படின்னு சொல்ல, ராமச்சந்திரன் நேரா வள்ளிக்கிட்ட, நான் வீராவை தான் கிச்சனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு, எதுக்கு வீரா இப்படி பண்ணுறா அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, எப்படின்னா அப்புறம் எப்படின்னா அவள் சாப்பிடாமல் இருப்பா, அதெல்லாம் தப்பில்லையானா அப்படின்னு. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, நீ போயிட்டு வீராவை கூப்பிடு அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா இருந்தா அப்படின்னு. ராமச்சந்திரன் நேரா, வீரா இங்கே வாமா அப்படின்னு சொல்ல, வீரா நேராக ராமச்சந்திரன்ட்ட, அஞ்சு நிமிஷம் மாமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கண்மணியை பார்த்து, அடுப்பை சிம்மில் வைக்கிறேன் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்ல, அப்போ கண்மணி முறைக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, சரி சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நேராக இங்கே வராங்க. வந்துட்டு நேராக ராமச்சந்திரன் கிட்ட சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாருமா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், இந்த வீட்டில் எதையுமே நீ தொடக்கூடாது, யாரும் உன்கிட்ட பேசக்கூடாது, நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டியா, உன்னை தான் தனியாக சமைச்சுக்க சொல்லியாச்சுல அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க, ஒரு வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்கலாம், ரெண்டு பைக் இருக்கலாம், ரெண்டு கார் இருக்கலாம், ஆனால் ரெண்டு கிச்சனோ ரெண்டு பூஜை அறையோ இருக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியாத மாமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாருமா நீ செய்கிறது ரொம்ப தப்பு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக தனியாக போய் சமைக்க மாட்டேன், தனியாக போய் சமைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, நீங்கள் பாரு அப்போ நீ தனியாக போயிட்டு சமைக்க மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் தனி கொடுத்தனும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ராமச்சந்திரன் சொல்கிறாரு, அப்படி நீ தனியாக போகலைன்னா நான் இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு பெரியவர் அவ்வளோ சொல்கிறாரு, ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ டக்குன்னு வள்ளி சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் இடையில பேசுகிறீங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மூணாவது மனுஷராக நீங்கள் ஏன் இடையில வரீங்க அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் நேராக வள்ளியை பார்த்து, வள்ளி அமைதியார் அப்படின்னு சொல்ல, வள்ளி சொல்கிறாங்க, அப்புறம் என்னன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கையில அவங்க ஏன் இடையில வராங்க, மூணாவது மனுஷன் இடையில வந்தால் பிரச்சனை பெருசாகாதுன்னு அவங்களுக்கு தெரியாதா, அதனால அவங்கள அமைதியாக இருங்க சொல்லுங்க, வீட்டுக்கு விருந்தாளியாக தான் வந்திருக்காங்க, தேவையில்லாமல் வாய்விடக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மா இரிட்டேட் ஆகி நிற்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாருமா வீரா நீ சமைச்சியன்னா நான் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா இதெல்லாம் ரொம்ப ஓவரு, அதான் வீராவே மாறனை ஏற்றுக்கிட்டால அப்புறம் எதுக்காகனா நீ பிடிவாதம் பண்ணுற அப்படின்னு. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, அவள் கண்டிப்பாக வந்துட்டு மனசாரே ஏற்றுக்க மாட்டான், அவள் தலையெழுத்தேன்னு ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கா, இன்னரும் அரவிந்தை கல்யாணம் பண்ணியிருந்தா வீராவோட வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும், ஆனால் தேவையில்லாமல் இந்த பொறுக்கி பையலை கல்யாணம் பண்ணி வீரா தான் பிரச்சனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா என்னால் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்கிற கேட்டுட்டு கண்மணி சொல்கிறாங்க, ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறதும் சரிதான், என் தங்கச்சியோட வாழ்க்கை வீணாக போனதுக்கு இந்த மாறன் தான் முழு காரணம் அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் பொறுக்கிறீங்களா, நான் மாறனோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், அவன் தாலி கட்டிட்டான், அதுக்கு என்ன பண்ணுறது, அவன் என்னை முழுசாக லவ் பண்ணி தானே தாலி கட்டினான், மற்றபடி எனக்கு துரோகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அவன் தாலி கட்டலை, நான் மாறனை முழுசாக ஏற்றுக்கிட்டேன், அதே மாதிரி நீங்களும் எங்களுடைய கல்யாணத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்ல, இதை கேட்டுட்டு கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரொம்பவே சூப்பராக இன்றைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.